தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவ கட்டமைப்பு வேகமாக வளர்ச்சி அடைந்திருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மருத்துவமனையில் 3,42,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கண் சிகிச்சை அறுவை மையம் மற்றும் ஒருங்கிணைந்த சுகாதார ஆய்வகம் ஆகியவற்றை அவர் இன்று திறந்து வைத்தார். விழாவில் பேசிய மா சுப்பிரமணியன் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனைகள் தமிழகத்தில் இருந்து வருவதாக கூறினார். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்ட வேண்டும் என்கின்ற முடிவெடுத்து அந்த வகையில் ஏறத்தாழ 500 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. திறந்து வைக்கப்பட்ட இந்த ஓராண்டில் தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 2000 கடந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை அந்த மருத்துவமனை ஏற்படுத்தி வருகிறது. 10,000 மேற்பட்ட ஆஞ்சியோ போன்ற ஆர்ட் ப்ரொசீஜர்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான 15 மேற்பட்ட ஆபரேஷன் தியேட்டர்ஸ் இதுவரை தமிழ்நாட்டில் வேறு எந்த தனியார் மருத்துவமனையிலும் கூட இல்லாத அந்த சிறப்புக்குரிய வசதிகள் அங்கே இருக்கிறது. விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.